அதிதீவிர புயலான யாஸ் ஒடிசாவின் பாலசோர் அருகே கரையை கடந்தது. மீட்பு பணிகளில் ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையினர் தீவிரம். யாஸ் புயல் தாக்கத்தால் கன்னியாகுமரியில் தொடர்ச்சியாக கனமழை. வெள்ளப்பெருக்கால் தாழ்வான பகுதிகளிலும் வீடுகளிலும் மழைநீர் சூழ்ந்தது. தமிழகத்தில் அதிகரித்து வரும் கருப்பு பூஞ்சை நோய். இதுவரை 256 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தகவல். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் ரங்கசாமியின் கோரிக்கைக்கு ஒப்புதல் அளித்தார் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். வடசென்னை அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட பழுதால் மின் உற்பத்தி பாதிப்பு. கொதிகலன் குழாய் கசிவை பழுது நீக்கும் பணியில் ஊழியர்கள் தீவிரம். கொழும்பு கடற்கரையில் 5 நாட்களாக கொழுந்துவிட்டு எரியும் கப்பல். தீயை அணைக்கும் பணிக்காக இலங்கை விரைந்தது இந்திய கடற்படை. கொரோனாவை ஒழிக்கவும் மக்களை காக்கவும் தடுப்பூசி மிகவும் முக்கியம் எனவும், மனிதநேயத்தை நம்புபவர்கள் பயங்கரவாதத்தை ஒழிக்க ஒன்று சேர வேண்டும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் இந்தியா 5வது இடத்தில் இருக்கும் என தேசிய புள்ளியியல் அலுவலகம் கணித்துள்ளது. சமூக ஊடகங்களுக்கு மத்திய அரசு விதித்துள்ள புதிய சட்ட விதிகளுக்கு எதிராக வாட்ஸ்அப் நிர்வாகம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளது. சிபிஐ புதிய இயக்குநராக மகாராஷ்டிராவைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி சுபோத்குமார் ஜெய்ஸ்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு புதிய டிஜிட்டல் விதிகளை ஏற்க தயார் என கூகுள் நிறுவனம் அறிவித்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தடுப்பூசி விநியோகம் குறித்து ஐநா பொதுச் செயலர் அண்டோனியா குட்ரஸுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். ஹாங்காங்கில் 15.81 கேரட் எடை கொண்ட அரிய வகை இளஞ்சிவப்பு நிற சகுரா வைரம் ரூபாய் 213 கோடிக்கு ஏலத்தில் விலை போனது. பாலஸ்தீனர்களுடனான உறவை புதுப்பிக்கும் வகையில் ஜெருசலேமில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தை மீண்டும் திறப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் தூர எரிந்த லாட்டரி சீட்டுக்கு ரூபாய் 7.5 கோடி பரிசு விழுந்துள்ளது. அதையடுத்து உரியவரிடம் நேர்மையாக ஒப்படைத்த இந்தியருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. அல் அசன், அப்துல் ரசாக் ஆகியோருக்கு பிறகு ஐசிசி தரவரிசையில் முதல் 2 இடங்களுக்குள் முன்னேறிய வங்கதேச வீரர் என்ற சாதனையை மெகதி ஹசன் பெற்றுள்ளார். வங்கக்கடலில் உருவான யாஸ் புயல் அதிதீவிர புயலாக வலுப்பெற்று ஒடிசா எல்லையில் பாலசோருக்கு 20 கிலோமீட்டருக்கு தெற்கே கரை கடந்தது. புயல் கரையை கடந்தபோது மணிக்கு 130 கிலோமீட்டர் முதல் 140 கிலோமீட்டர் வரை வேகத்தில் சூறைக்காற்று வீசியது. சில இடங்களில் கடலோர கிராமங்களில் கடல் நீர் புகுந்துள்ளது. சாலைகளில் ஏராளமான மரங்கள் முறிந்து விழுந்தன. ராணுவம் மற்றும் மீட்புப் படையினர் முழுவீச்சில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர்.
வங்கக்கடலில் உருவான யாஷ் புயல் ஒடிசா மேற்கு வங்க கடற்கரையை நோக்கி கரையை கடந்தது. இந்த புயலின் தாக்கத்தால் கன்னியாகுமரியில் புயல் கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. புத்தேரி, கோட்டார், வடசேரி உள்ளிட்ட பல இடங்களில் வீடுகள் சில இடிந்தன. தாழ்வான பகுதிகளை மழை வெள்ளம் சூழ்ந்தது. கருங்குல அருகே ரீதாபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட பெரிய குளம், காக்கை குளம், தாமரை குளம் என மூன்று குளங்கள் நிரம்பி விழுந்தன. 150 மேற்பட்ட வீடுகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் பாதிப்புக்குள்ளான பகுதிகளை திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் பிரவீன்குமார் அபுனபு நேரில் சென்று பார்வையிட்டார். தேங்காய்பட்டினம் துறைமுகம், குளித்துறை பாலம் போன்ற பாதிப்படைந்த பகுதிகளை பார்வையிட்ட அவர் பாதிப்பு குறித்தும் மீட்புப் பணிகள் குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த அவர் உத்தரவிட்டார். இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடுத்த 2 கனமழை நீடிக்கும் எனவும், மேலும் தேனி, திண்டுக்கல், தென்காசி, மதுரை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், மூன்றாம் மலை ஏற்பட்டால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருநெல்வேலி அரசு பொது மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடுதலாக 500 படுக்கைகள் அமைக்கப்பட உள்ளதாகவும், தமிழகத்தில் 256 பேர் கருப்பு பூஞ்சை நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மருத்துவ வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி கருப்பு பூஞ்சை வராமல் தடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு விரைவில் தீர்வு காணப்படும் என குறிப்பிட்ட மா சுப்பிரமணியன், கொரோனா தொற்று மரணங்கள் மறைக்கப்படவில்லை, ஒரு இறப்பை கூட மறைக்க வேண்டாம் என அனைத்து மாவட்ட நிர்வாகங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில், தமிழகத்தில் 75 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இதுவரை தடுப்பூசி போட்டுள்ளதாகவும், தமிழகத்திலேயே தடுப்பூசி தயாரிக்கும் பணிகளுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு 3.5 கோடி தடுப்பூசிகள் வாங்க உலகளாவிய அளவில் டெண்டர் கேட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னையில் கருப்பு பூஞ்சையினால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மயிலாடுதுறையை சேர்ந்த மீனா கடந்த 12ஆம் தேதி கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று குணமடைந்தார். இதையடுத்து 6 நாட்களில் அவருக்கு இடது கண்ணில் வலி ஏற்பட்டது. உடனடியாக அவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதனையில் அவருக்கு கருப்பு பூஞ்சை பாதிப்பு உறுதியானது. இதனால் இடது கண் அகற்றப்பட்ட நிலையில் மீனா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரின் உடலை உறவினர்கள் மயிலாடுதுறைக்கு எடுத்து வந்து தகனம் செய்தனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூரில் பெண் ஒருவருக்கு கருப்பு பூஞ்சை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பெரியங்குப்பம் ஊராட்சி எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த செல்விக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் ஸ்கேன் மூலம் கருப்பு பூஞ்சை நோய் தாக்கமும் இருப்பது உறுதியானது. இதனையடுத்து அவர் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மருத்துவக் குழுவினர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்துள்ளனர். அவருக்கு ஏற்கனவே காசநோய் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக புதுச்சேரியில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்க அரசு சார்பில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து வலியுறுத்திய நிலையில் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். இதையடுத்து சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, இந்த அறிவிப்பின் மூலம் சுமார் 3,50,000 ரேஷன் அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும், மக்கள் கொரோனா விதிகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். இரண்டாவது அலை, இதனால் புதுச்சேரி மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனை கட்டுப்படுத்துகிற வகையில் அரசானது ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அந்த சமயத்தில் புதுச்சேரியுடைய மக்கள் எதிர்கொள்கின்ற சிக்கலை தவிர்க்கின்ற வகையில் அரசானது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ₹3000 வழங்கப்படும். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள வடசென்னை அனல்மின் நிலையத்தில் முதலாவது நிலையில் 3 அலகுகளில் தலா 210 மெகாவாட் மின் உற்பத்தியும், இரண்டாவது நிலையில் 2 அலகுகளில்
தலா 600 மெகாவாட் மின் உற்பத்தி என மொத்தம் 1830 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. முதல் நிலையில் உள்ள இரண்டாவது அலகில் கொதிக்கலன் குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கொதிக்கலன் குழாயில் ஏற்பட்டுள்ள பழுது நீக்கும் பணிகளில் மின் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கையின் கொழும்பு துறைமுகத்திற்கு அருகில் தீப்பிடித்து எரிந்து வருகின்ற எக்ஸ்பிரஸ் பேர் கப்பலில் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர கடும் முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. இலங்கையின் கொழும்பு துறைமுக கடற்பரப்புக்கு அருகில் கடந்த 21ஆம் தேதி தீப்பற்றிக் கொண்ட சிங்கப்பூர் எக்ஸ்பிரஸ் கப்பலில் தொடர்ந்து தீ எரிந்து வருகின்றது. ஏற்கனவே கடந்த 22ஆம் தேதி கப்பலில் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இருந்தபோதிலும் அந்த கப்பலில் இருந்த ரசாயன கொள்கலன்களில் வெடிப்பு ஏற்பட்டதன் காரணமாக தீ ஏற்பட்டது. கொழுந்துவிட்டு எரியும் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர இலங்கை கடற்படை, விமானப்படை என பல்வேறு தரப்பினராலும் தொடர்ச்சியாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நிலைமையின் தீவிரம் கருதி இந்தியாவிலிருந்து 4 படகுகள் இலங்கைக்கு விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்படுபவர்களுக்கு வழங்கப்படும் ரெம்டெசிவிர், டோசுலிஸ்மாப் உள்ளிட்ட சில மருந்துகளை ஆன்லைனில் விற்பதாக கூறி பலர் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்துள்ளன. சமூக வலைதளங்கள் மூலம் மருந்து வாங்கி ஏமாற வேண்டாம் எனவும் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மாத்தூரைச் சேர்ந்த தமிழினியன் என்பவர் கொரோனா பாதிக்கப்பட்ட உறவினருக்கு செலுத்துவதற்காக மருத்துவர் பரிந்துரைத்ததன் பேரில் டோசுலிஸ்மாப் மருந்தை வாங்க பல்வேறு இடங்களில் தேடியுள்ளார். மருந்து கிடைக்கவில்லை என்பதால் கள்ளச்சந்தையில் இந்த மருந்தை 2 லட்சம் முதல் 3.5 லட்சம் ரூபாய் வரை பணம் செலுத்தினால் கிடைக்கும் என்று கூறியுள்ளனர். அவ்வாறு வாங்கும் மருந்தின் நம்பகத்தன்மை குறித்து சந்தேகம் எழுந்ததால் அதனை அவர் வாங்கவில்லை. இதனைத் தொடர்ந்து ஆன்லைன் மூலம் தேடியுள்ளார். அதில் மருந்து இருப்பதாக கூறிய நிறுவனம் ஒன்றிடம் தனது செல்போன் எண்ணை பதிவு செய்தார். சென்னை போரூரைச் சேர்ந்த பிரபல ஏஜென்சி பெயரில் இவரை தொடர்பு கொண்டு 42,500 ரூபாய் பணம் செலுத்தினால் 2 மணி நேரத்தில் மருத்துவமனைக்கு மருந்தை டெலிவரி செய்வதாக கூறியுள்ளனர். அவர்கள் கொடுத்த வங்கிக் கணக்கு எண்ணுக்கும் ரூபாய் 42,500 பணம் செலுத்தியுள்ளார். ஆனால் மருந்து வந்து சேரவில்லை. பிரபலமான ஒரு இணையதளம் இந்தியா மார்ட்னு சொல்ற அந்த இணையதளத்தில் சென்னை போரூரில் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுச்சு. உடனே நாங்கள் அந்த அதிலிருந்து அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுனதுக்கு உங்களுக்கு தேவையான மருந்தை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த அக்கௌண்ட்டுக்கு 42,500 ரூபா பணத்தை அனுப்பிட்டு நாம் காத்துட்ருக்குறோம். ஆனால் அவங்க வந்து அதுக்கு பிறகு மருந்தும் வரல, ஆளும் ஃபோன் எடுக்கலை, ஆள் வந்து பார்த்தா அதுக்கு பிறகு கன்னடத்தில் பேசுது. இந்த IndiaMart.com வந்து பார்த்தீங்கன்னா அது வெரிஃபைடு சப்ளையர்னு அதை போட்டிருந்தாங்க. அந்த வெரிஃபைடு சப்ளையர்னு அவங்க போட்டிருக்கிறத நம்பி தான் நம்ம வந்து பணத்தை கட்டுறோம். அதனால் இந்த மாதிரியான ஒரு மோசடிகள் இணையத்தில் IndiaMart.ல நடந்துகிட்ருக்குது. மருந்து தேவைப்படுறவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றுத்தையும் கவனித்து எச்சரிக்கையாக பார்த்து வாங்குங்க, ஏமாந்துடாதீங்க. இதுதான் நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிற செய்தி. இதுபோன்று மருந்து மோசடியால் பணம் மட்டுமல்ல உயிரை காப்பாற்ற தேவையான மருந்தும் வராமல் நோயாளி பாதிக்கப்படுவதுடன் அவர்களது குடும்பத்தினருக்கும் மன உளைச்சல் ஏற்படுகிறது. பொதுமக்கள் இதுபோன்ற ஆன்லைனில் விளம்பரம் செய்பவர்களின் உண்மைத்தன்மையை விசாரிக்காமல் நம்பி ஏமாற வேண்டாம் என்று தமிழினியன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் தற்காலிகமாக சபாநாயகராக என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற எளிய விழாவில் அவருக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதல்வர் ரங்கசாமி, தலைமைச் செயலாளர் அஸ்வினிகுமார் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை உறுப்பினர்களுக்கும் 3 நியமன உறுப்பினர்களுக்கும் தற்காலிக சபாநாயகர் லட்சுமி நாராயணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தீவிர கொரோனா தொற்று காரணமாக சட்டப்பேரவை வளாகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர வேறு யாரும் அனுமதிக்கப்படவில்லை. சட்டப்பேரவை வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. Thank you.
தான் அதிகமாக இருக்கும். பெங்களூர்ல இல்லை, கல்கத்தா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. சென்னை இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பைல சார். ஹரியானா, டெல்லி அந்த பக்கத்தில் நார்த் சைட் தான் இருக்கிறாங்க மோஸ்ட்லி. எனக்கு தெரியல. கேரளாவா? கேரளாண்ணா. கேரளா? கேரளா. கேரளா, கேரளா. அதான் அவன் சொல்லணுமா கேரளான்ட்டு? கேரளா, 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 கேரளா. மலைகளின் இளவரசியாக திகழும் கொடைக்கானலுக்கு மே 26ஆம் தேதி 176வது பிறந்த தினம். கொடிகள் அடர்ந்த கொடைக்கானல் சோலை காடுகளுக்கு நடுவில் ஆங்கிலேயர்களால் 1845ஆம் ஆண்டு முதன் முதலில் ராணுவத்தினர் தங்க ஓய்வு இல்லம் உருவாக்கப்பட்டது. அவர்களால் முதல் குடியேற்றம் நடுமலையில் ஏற்படுத்தப்பட்டு நகர்ப்பகுதியாக தொடங்கப்பட்ட நாள் மே 26 என கல்வெட்டுகளில் உள்ளது. நடுமலையில் மக்கள் குடியேறிய இந்த தினத்தை கொடைக்கானலின் பிறந்த தினமாக கடந்த சில ஆண்டுகளாக நகராட்சி கொண்டாடி வருகிறது. அதன்படி இந்த வருடம் குறிஞ்சி மலையான மலைகளின் இளவரசி கொடைக்கானலுக்கு 176வது வயது ஆகியுள்ளது. நடுமலை தவிர மேல்மலை மற்றும் கீழ்மலை பகுதிகளில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே குடியேற்றம் நடந்தது குறிப்பிடத்தக்கது. கொரோனா ஊரடங்கால் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து 85% குறைந்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனங்கள் மட்டுமே அவ்வழியாக அனுமதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் மரப்பாலம் அருகே மலைப்பாதையில் காட்டு யானைகள் கூட்டமாக நின்று பழங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தன. அப்போது அங்கு வந்த வாகனம் ஒன்றை காட்டு யானைகள் சிறிது தூரம் துரத்தியுள்ளன. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். சில மணி நேரத்திற்கு பிறகு யானைகள் வனத்திற்குள் சென்றதும் வாகன ஓட்டிகள் பயணித்தனர். தற்போது பலாப்பழ சீசன் என்பதால் காட்டு யானைகள் மலைப்பாதையில் முகாமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் வைகை அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க அனுமதி கேட்டு பொதுப்பணித்துறையினர் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளனர். இந்நிலையில் அணையின் நீர்மட்டம் 66 அடியாக உயர்ந்துள்ள நிலையில் வைகை கரையோர மக்களுக்கு முதல் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையிலேயே வைகை அணையின் நீர்மட்டம் உயர்ந்து காணப்படுவதால் 5 மாவட்ட விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகம் முழுவதும் 4538 கூட்டுறவு சங்கங்கள் உள்ளன. இச்சங்கங்கள் மூலம் விவசாயிகள் பலர் பயிர்க்கடன் பெற்று விவசாயம் செய்து வருகின்றனர். தமிழக அரசு கடந்த பிப்ரவரி மாதத்தில் 110 விதியின் கீழ் 12,110 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் தேர்தல் நடைபெற்ற காரணத்தினால் கூட்டுறவு கடன் சங்கத்தில் எந்தவிதமான கடனும் தராமல் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் அதே நிலை தற்போது வரை தொடர்ந்து வருவதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 160 கூட்டுறவு சங்கங்களில் பெரும்பாலான இடங்களில் பயிர்க்கடன் தர அதிகாரிகள் மறுப்பதாகவும் அரசு தரப்பிலிருந்து இதுவரை எந்தவித உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என அதிகாரிகள் தெரிவிப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஊரடங்கு முடிந்த பின்புதான் தர சொல்லி எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஊரடங்கு முடிந்து வாருங்கள் என்று ஒரு மெத்தன போக்கோட ஒரு பதிலை கூறுகிறார். தள்ளுபடி பண்ணதான் எங்களுக்கு சர்டிபிகேட்டை வாங்கி இப்போ குருவ பருவத்திலேயாவது நம்ம பயிர் வச்சு முன்னுக்கு வரணுங்கிற எண்ணத்தில் எங்களுக்கு 1 ரூபாய் கூட இதுவரையிலும் யாரும் பணமோ நெல் உரமோ கொடுக்கல கூட்டுறவு வங்கியிலேருந்து. இதுவரையிலும் கடன் வந்து தள்ளுபடி சட்டம் வந்துமே எங்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை. புது லோன் கொடுக்கல, உரம் கொடுக்கல, எல்லாமே அப்படியே நிற்குது. இந்த அரசாங்கம் தொடக்க கூட்டுறவு வேளாண்மை வங்கியின் மூலமாக எங்களுக்கு வந்து நிதி கடனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு அறிவிக்கிறது. ஆனால் நாங்கள் வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி போய் அணுகி கேட்கும் பொழுது மேலேருந்து எங்களுக்கு எந்தவித இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, நிதியும் ஒதுக்கல, அரசாங்கத்தின் மூலம் எந்தவித பதிலும் வரல, அதனால நாங்கள் வந்து கடன் கொடுக்க இயலாது அப்படின்னு சொல்றாங்க. இதுகுறித்து தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை பதிவாளர் சுப்பிரமணியம் ஐஏஎஸ்இடம் கேட்டதற்கு போதிய அளவு உரம் கையிருப்பு உள்ளது, அனைவருக்கும் கொடுக்க அறிவுறுத்தி உள்ளோம் என தெரிவித்தார். கூடலூரில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளவும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளும் ஒரே இடத்தில் சமூக இடைவெளி இல்லாமல் கூடிய பொதுமக்களால் நோய் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளது.
நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள வண்டிப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் கொரோனா தடுப்பூசி முகாம் மற்றும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளும் முகாமும் ஒரே இடத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை 18 வயதுக்கும் மேற்பட்ட ஏராளமானோர் தடுப்பூசி போட்டுக்கொள்ள பள்ளி வளாகத்தில் குவிந்தனர். மேலும் 2வது டோஸ் தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்காகவும் பலர் அந்த வளாகத்திற்கு வந்திருந்தனர். அதே நேரம் கொரோனா பரிசோதனை மேற்கொள்வதற்காகவும் அதே பள்ளி வளாகத்தில் ஏராளமான மக்கள் குவிந்தனர். இருதரப்பினரும் சமூக இடைவெளி இல்லாமல் அருகருகே வரிசையில் நின்றதால் நோய் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களை சமூக இடைவெளியுடன் வரிசையில் நிற்க வைத்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொங்கர்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட வினோபா நகர் அடர்ந்த வனப்பகுதியின் அருகில் அமைந்துள்ளது குண்டேரி பள்ளமலை. குன்றி, விளாங்கோம்பை, கம்பனூர், மல்லியம்மன் துர்கம் போன்ற மலை கிராமங்கள் குண்டேரி பள்ளம் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் உள்ளது. கடந்த வாரத்தில் ஒரே நாளில் பெய்த மழையால் அணையின் முழு கொள்ளளவான 42 அடியில் நீர்மட்டம் 40 அடியை எட்டியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் குண்டேரி பள்ளம் அணை நிரம்பி உபரி நீர் அதிக அளவு வெளியேற்றப்படுவதாகவும் வெளியேற்றப்படும் உபரி நீர் பவானி ஆற்றில் கலந்து வீணாகி வருவதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். தங்களது நீண்ட நாள் கோரிக்கையான அணையை தூர்வாரி உயர்த்தி கட்ட வேண்டும் என்பதற்கு தமிழக அரசு செவிசாய்க்க வேண்டுமென அப்பகுதி மக்களும் விவசாயிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள கிராமத்தில் வீட்டில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை உட்பட 4 பழமையான 50 சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டு 4 பேர் நரிக்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கமுதி திருச்சுழி சாலை அபிராமம் சந்திப்பில் வீரசோழன் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் முத்துப்பாண்டி தலைமையிலான போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக திருச்சுழி நோக்கி சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் போலீசாரை கண்டதும் தப்பியோட முயன்றனர். அவர்களை மடக்கிப்பிடித்து போலீசார் சோதனை நடத்தியதில் உலோகத்திலான சிறிய அம்மன் சிலை கடத்தியது தெரியவந்தது. மேலும் 3 சிலைகள் அவர்களது நண்பரின் வீட்டில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை, விநாயகர் சிலை மற்றும் பெரிய அம்மன் சிலை என மேலும் 3 சிலைகளை போலீசார் மீட்டனர். ஊரடங்கு காரணமாக சிலவருக்கு பணம் இல்லாததால் சிலையை விற்க முயன்றது தெரியவந்தது. இது தொடர்பாக 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடம் ஆற்றின் படுகையை ஒட்டி அமைந்துள்ள சந்தை படுகை, திட்டுப்படுகை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் செண்டுமல்லி, மல்லிகை, முல்லை, கோழிக்கொண்டை உள்ளிட்ட பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. முழு ஊரடங்கால் பூக்கடைகள் மூடப்பட்டுள்ளதால் பூ விற்பனையால் கிடைத்த சொற்ப வருவாயும் முடங்கியதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் மலர்ந்த செண்டுமல்லி பூக்களை பறிக்காமல் செடிகளிலேயே விட்டுவிட்டனர். இதனால் பூக்களோடு செடிகளும் காய்ந்து வருவதாகவும் கால்நடைகளுக்கு உணவாகி வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே குறைந்தபட்ச நேரமாவது பூக்கடைகளை திறக்க அனுமதிக்க வேண்டும் என பூ சாகுபடி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிக்கு ஒப்பந்ததாரர் கடந்த ஓராண்டாக ஊதியம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புது மார்க்கெட் தெருவைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி குமார் ஆட்சியர் அலுவலகத்தில் தொகுப்பூதிய அடிப்படையில் கடந்த 2013 தற்போது வரை பணியாற்றி வருகிறார். அவருக்கு விழுப்புரம் அட்லாண்டா செக்யூரிட்டி பிரை நிர்வாகம் கடந்த ஓராண்டாக ஊதியம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து ஒப்பந்ததாரருக்கு பணம் அனுப்பப்பட்டதாகவும் அவரிடம் இருந்து கேட்டு ஊதியத்தை பெற வேண்டும் என ஆட்சியர் அலுவலகத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாற்றுத்திறனாளி குமார் அவரது மகள்களுடன் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அலுவலகத்தில் ஒப்பந்ததாரர் இல்லாமல் நேரடியாக மாத சம்பளம் அல்லது தினக்கூலி அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என ஆட்சியரிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொரோனா இரண்டாவது அலையின் பாதிப்பு கடுமையாக உள்ளது. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 69,000 கடந்துள்ளது. 7,000 மேற்பட்டோர் அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு சிகிச்சை மையங்களில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். படுக்கைகள் பற்றாக்குறை காரணமாக நோயாளிகள் ஆம்புலன்ஸில் காத்திருக்கும் நிலை தற்போது உருவாகியுள்ளது. நோயாளிகளின் சிரமத்தை போக்கும் வகையில் கூடுதல் சிறப்பு சிகிச்சை மையங்களை ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பொதுமக்கள் வந்து அதிகமாக கூடுற இடங்களுக்கு போகக்கூடாது. கொரோனா வந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும், கை அடிக்கடி கழுவிக்கணும், இடைவெளி விட்டு போகணும். மக்கள் வந்து இடைவெளி விட்டு வஸ்திரம் போனாலும் சரி இதாலும் சரி முகக்கவசம் கட்டாயம் அணிய வேணும். அது வந்து ஒன்றுனா நம்ம வந்து இந்த கொரோனாவிலேருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியும். அரசாங்கம் சொல்கிறபடியே நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும், முகக்கவசம் போடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் நிலைக்காகத்தான். அதை வந்து மக்கள் பாதுகாக்கத்தே வேணும், அவங்க சொல்கிற நெறிமுறைகளை நம்ம பயன்படுத்தத்தே வேணும். சமூக இடைவெளி விட்டு நிற்கணும், தேவையில்லாமல் வெளியில் பயணம் செய்கிறத தவிர்க்கணும். அவங்க வந்து மாஸ்க் கம்பல்சரி போட்டுக்கணும். மாஸ்க்கு தான் முதல்கட்ட தடுப்பு நடவடிக்கையே. அதான் மாஸ்க் கம்பல்சரி போட்டுக்கணும். முகக்கவசம் கண்டிப்பாக அணியப்பட வேண்டும். கை கழுவுவதற்கு சானிடைசர் கண்டிப்பாக அடிக்கடி போட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சமூக இடைவெளியோடு தான் எங்கு சென்றாலும் அதை பராமரிக்க வேண்டும். இன்றைக்கு கொரோனா தொற்று வந்துருச்சு அப்படிங்கிற காய்ச்சலோ இருமலோ தான் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனையா இல்லை டாக்டர்களை அணுகி முறையான சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டாம். மக்கள் வந்து முகக்கவசம் அணிவிச்சு தனி மனிதர் இடைவெளியை கடைபிடிச்சா கொரோனா வைரஸிலிருந்து தப்பிக்கலாம். எல்லாம் சமூக இடைவெளி விட்டு கலந்து அரசு போடுற கட்டுப்பாடுகளை எல்லாம் பார்த்து சரியாக இருந்துக்கிட்ட தவிர்க்கலாம். பொதுமக்கள் வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க முகக்கவசம் போட்டுக்கணும். அவங்க கொஞ்சம் தள்ளியே நின்று மற்றவங்களோட பேசணும். கூட்டத்தில் போய் சேரக்கூடாது. கூட்டத்தை நெரிசலில் தவிர்க்கணும். கூட்டத்திலையும் போகிறாங்க வர்றாங்க, அதை தவிர்த்தாவே கட்டுப்படுத்தலாம். நிச்சயம் கண்டிப்பாக வந்து வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டு போகணும். தனி மனித இடைவெளி வந்து ரொம்ப முக்கியம். எப்போதுமே ஹேண்ட் வாஷ் பண்ணணும். எங்கே போனாலும் சானிடைசர் வச்சுருக்கணும். ராமேஸ்வரத்தில் உள்ள சங்குமால், ஓலைக்குடா, அக்னி தீர்த்தம் ஆகிய கடற்கரை பகுதிகளில் திடீரென கடல் உள்வாங்கியதால் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் தரை தட்டின. தனுஷ்கோடி, பாம்பன் உள்ளிட்ட மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் சூறைக்காற்றுடன் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இந்நிலையில் பாக் ஜலசந்தி கடல் பகுதி உள்வாங்கியுள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரமான மீன்பிடி படகுகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். யாஸ் புயல் காரணமாக ராமேஸ்வரம், பாம்பன் மண்டபம் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசி வருகிறது. கடல் அலைகளின் சீற்றமும் அதிகமாக காணப்படுகிறது. பாம்பன் தெற்கு கடற்கரை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் சிலவற்றின் நங்கூரம் அறுந்ததால் அவை கடல் சீற்றத்தில் சிக்கி அலைக்கழிக்கப்பட்டன. சில படகுகள் பாம்பன் தூக்கு பாலத்தில் மோதியதால் பாலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. அதனால் வாரணாசியிலிருந்து ராமேஸ்வரம் வரை செல்லும் விரைவு ரயில் பாம்பன் பாலத்தை கடக்க முடியாமல் மண்டபம் ரயில் நிலையத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த ரயிலில் பயணம் செய்த பயணிகள் பேருந்துகளில் ராமேஸ்வரத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்தார். சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த அலுவலகம் இதுவரையில் பயன்படுத்தப்படாமல் பூட்டியே வைக்கப்பட்டிருந்த அலுவலகம் தற்போது திறக்கப்பட்டிருப்பதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அலுவலக கட்டிடத்தை திறந்ததோடு நின்றுவிடாமல் அங்கு அடிக்கடி வந்து மக்களது குறைகளை கேட்டு தீர்வு காண வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கி தற்போது வரையில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையில் 60 அடிக்கு மேல் தண்ணீர் நிரம்பியுள்ளது. இதையடுத்து வைகை அணையில் இருந்து முதல்போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. வரும் 4ஆம் தேதி முதல் வைகை அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கலாம் என பொதுப்பணித்துறையினர் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளனர். இந்நிலையில் முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரால் வைகை அணையின் நீர்மட்டம் தற்போது 66 அடியை எட்டியுள்ளது. வைகை அணை நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள குற்றாலம் சுற்றுலா தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த அருவிகளில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலமாகும். இந்த சமயத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து அருவிகளில் ஆனந்த குளியல் போடுவது வழக்கம். இந்த ஆண்டு மே மாத இறுதியிலேயே அருவிகளில் நீர் கொட்ட தொடங்கியுள்ளது. ஆனால் ஊரடங்கு காரணமாக குற்றாலம் வருவதற்கும் அருவிகளில் குளிப்பதற்கும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டினாலும் அதனை அனுபவிக்க ஆளின்றி குற்றாலம் களையிழந்து காணப்படுகிறது. புதுக்கோட்டையில் ஓவியர் சங்கத்தினர் ஒன்றிணைந்து மக்களின் உயிரை காக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கோடு தங்களின் தூரிகைகள் மூலம் பொதுமக்களுக்கு கொரோனா பாதிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சுவர் ஓவியங்கள் வரைந்துள்ளனர். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட முன்கள பணியாளர்களின் சேவைகள் குறித்து மக்களுக்கு உணர்த்தும் வகையில் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள சுவற்றில் ஓவியம் வரைந்துள்ளனர். எங்கள் சங்கத்தின் சார்பில் இந்த விளம்பரங்களை, சுவர் விளம்பரங்களை மிகச்சிறப்பாக நடத்தி செய்து வருகின்றோம். பொதுமக்களும் கடந்த முறை ஏற்பட்ட முதல் கொரோனா அலையினை மீண்டு 2ஆம் அலையில் அவர்களுக்கு பாதிப்பில்லாமல் செய்யக்கூடிய வகையிலே நாங்கள் பொதுமக்களோடும் இந்த அரசோடும் இணைந்து செயலாற்றி வருகின்றோம். நன்றி. இந்த விழிப்புணர்வு ஓவியங்களை தங்கள் சொந்த செலவில் வரைந்து வருவதாகவும் கடந்த ஆண்டு தாங்கள் வரைந்த ஓவியத்திற்கு நல்ல பலன் கிடைத்துள்ளது என்றும் ஓவியர்கள் தெரிவித்தனர். அந்த அடிப்படையில் ஓவியரால் புதுக்கோட்டை மாவட்ட ஓவியர் அனைவரும் சேர்ந்து இங்கோட செலவு தான் பண்ணிட்டு இருக்காங்க, யார்ட்டையும் காசெல்லாம் வாங்கல. புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ்நாடு ஓவியர் சங்கத்தின் சார்பில் விழிப்புணர்வு ஓவியங்களை வரைய உள்ளதாகவும் தெரிவித்தனர். மதுரையைச் சேர்ந்தவர் ஜோசப் கும்பகோணம் புதிய பேருந்து நிலையம் அருகே வீட்டு உபயோகப் பொருட்கள் மார்க்கெட் கடையை நடத்தி வருகிறார். முழு அடைப்பு காரணமாக கடையில் வேலை செய்யும் 4 ஊழியர்களும் ஜோசப்பின் சொந்த ஊருக்கு சென்றுவிட்டனர். இந்நிலையில் கடையில் இருந்து புகை வருவதைக் கண்ட அந்த பகுதி மக்கள் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். கும்பகோணம் தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இருப்பினும் 1 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அரக்கோணம் நகராட்சி இறந்தவர்களின் உடலை புதைப்பதிலும் எரிப்பதிலும் அலட்சியம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி சார்பில் நேருஜி நகரில் சுடுகாடு அமைக்கப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்று காரணமாக இறந்தவர்களின் சடலங்கள் இந்த இடுகாட்டில் எரிவாயு மேடை மூலமாக தகனம் செய்யப்படுகின்றன. மேலும் அருகில் உள்ள இடுகாட்டிலும் சடலங்களை புதைப்பது வழக்கம். தற்போது அதிக அளவில் சடலங்கள் வருவதால் அவற்றை உரிய முறையில் அடக்கம் செய்வதில் நகராட்சி நிர்வாகம் அக்கறை காட்டுவதில்லை என புகார் கூறப்படுகிறது. முறையற்ற வகையில் புதைக்கப்பட்ட சடலங்களின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இதையடுத்து குறைபாடுகளை களையும் பணியில் நகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. பழனியில் ஊரடங்கு காலத்தில் போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் பொதுமக்களை பாதுகாக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை பாராட்டி உற்சாகப்படுத்தும் வகையில் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரவளி பிரியா 100க்கும் மேற்பட்ட போலீசாருக்கு முகக்கவசம், கிருமிநாசினி வழங்கினார். மேலும் போலீசாரை உற்சாகப்படுத்தும் வகையில் இனிப்பு கார வகைகளையும் வழங்கினார். காவலர்கள் சுழற்சி முறையில் விடுப்பு எடுத்துக் கொள்ளவும் அவர் அறிவுறுத்தினார். ஒருவரின் பிறந்த நாளை அனைவருடனும் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடினார். அதிகாரியின் இந்த அணுகுமுறையால் சோர்வடைந்திருந்த காவலர்கள் உற்சாகமடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் மீனாட்சி நகர் நியாய விலைக்கடையில் பொதுமக்களுக்கு மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மண்ணெண்ணெய் வழங்கப்படுவதால் அதனை வாங்க காலை முதல் பொதுமக்கள் கூட தொடங்கினர். கூட்டம் அதிகமானதால் நியாய விலைக்கடை ஊழியர்கள் பொதுமக்களை சமூக இடைவெளி விட்டு நிற்குமாறு அறிவுறுத்தவே பொதுமக்களுக்கும் நியாய விலைக்கடை ஊழியர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து முறையாக பொருட்கள் வழங்கி சமூக இடைவெளியை காக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீ
ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம் உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கும் தனியார் தொழிற்சாலைகளில் ஊரடங்கு காலத்திலும் பணிக்கு வரும்படி கட்டாயப்படுத்தப்படுவதால் தொழிலாளர்கள் விரக்தி அடைந்துள்ளனர். ஒரகடம் பன்ருட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கார் மற்றும் லாரி போன்ற வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. பாலாஜாபாத், சாலவாக்கம் சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த ஆலைகளில் பணியாற்றுகின்றனர். கொரோனா தொற்று பரவல் அச்சத்தில் தொழிலாளர்கள் உள்ள நிலையில் முழு ஊரடங்கு காலத்திலும் பணிக்கு வரும்படி தனியார் நிர்வாகத்தால் கட்டாயப்படுத்தப்படுவதாக தொழிலாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிப்பால் நோய் கட்டுப்பாட்டு மண்டலங்கள் உயர்ந்துள்ளது. திருப்பூரில் கடந்த சில நாட்களாக 1500 குறைவாக இருந்த பாதிப்பு எண்ணிக்கை நேற்று 1800 அதிகமாக பதிவானது. இதனால் கட்டுப்பாட்டு மண்டலங்கள் எண்ணிக்கை 121 அதிகரித்துள்ளது. இங்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் பரிசோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சாமுண்டிபுரம், பிச்சையம்பாளையம், ஷெரீப் காலனி, குளத்துப்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் நோய் கட்டுப்பாட்டு மண்டலங்களாக உள்ளன. இங்கு தன்னார்வ அமைப்பினர் உதவியுடன் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வீடுகளுக்கே சென்றடையும் வகையில் மாநகராட்சி சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தமிழர்கள் பாரம்பரியமாக கிருமி நாசினியாக உபயோகித்து வரும் வேப்பிலையை சத்தியமங்கலம் காவலர் முகாமை சுற்றி வைத்து கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். சத்தியமங்கலம் வாரசந்தை சந்திப்பில் காவலர் முகாமில் வேப்பிலை தடுப்பு வளையத்திற்குள் காவலர்கள் அமர்ந்து பொது முடக்க விதிகளை மீறுபவர்களை விசாரித்து வருகின்றனர். தற்போது சத்தியமங்கலம் பகுதியில் அதிக அளவு வீடுகளில் வேப்பிலை தோரணம் வைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் 2வது ஆண்டாக மலர் கண்காட்சி நடைபெறாத நிலையில் பூங்கா நிர்வாகம் அலங்கார மலர்களைக் கொண்டு கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள வலியுறுத்தும் விதமாக விழிப்புணர்வு மலர் ஓவியத்தை வடிவமைத்தனர். தோட்டக்கலை உதவி இயக்குநர் தலைமையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் பூங்கா தோட்ட பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். காரைக்குடியில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி மையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள உதவி மையத்தின் தொலைபேசி எண்ணான 9342316661 என்ற எண்ணிற்கு அழைத்தால் நேரடியாக வந்து உதவிகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டாட்சியர் சுரேந்திரன், வட்டாட்சியர் அந்தோணி தலைமையில் சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள் கொண்ட குழு இந்த பணியில் ஈடுபட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் தன்னார்வம் கொண்ட இளைஞர்கள் ஒன்றிணைந்து மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் மற்றும் ஆதரவற்ற மக்களுக்கு உணவுப் பொட்டலங்களை வழங்கி வருகின்றனர். காடையாம்பட்டி வட்டாரத்தில் பல்வேறு பகுதிகளில் மரக்கன்றுகள் நட்டு பராமரித்து வந்த இளைஞர்கள் தற்போது கோவில்கள் மூலம் வழங்கப்படும் உணவை பெற்று மருத்துவமனைகளுக்கு வழங்குகின்றனர். இந்த இளைஞர்களின் சேவையை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். கும்பகோணம் புதிய பேருந்து நிலையம் அருகே ஜோசப் என்பவர் நடத்தி வந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் கடையில் இருந்து புகை வருவதை கண்ட பகுதி மக்கள் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் தீ பரவாமல் தீயை அணைத்தனர். இதில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரியவந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று குணமடைவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இருப்பினும் உயிர்பலி தொடர்வது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மாவட்டத்தில் மொத்தமாக 7543 பேர் தொடர் தொற்றில் சிகிச்சையில் உள்ளனர். இதுவரையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் 29671 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 21945 பேர் குணமடைந்துள்ளனர். தற்போது வரை மொத்தம் 183 பேர் உயிரிழந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சிங்காரப்பேட்டை அருகே 70,000 ரூபாய் மதிப்புள்ள கர்நாடக மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மது பாட்டில் விற்பனையில் ஈடுபட்டிருந்த சங்கர் என்பவர் தலைமறைவானதை தொடர்ந்து போலீசார் அவரை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஊரடங்கு உத்தரவை மீறி வெளியே சுற்றிய 80 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா பழையாறு அருகே உள்ள கோட்டைமேடு கிராமத்தில் அலையாத்தி காட்டில் 7 பேரல்களில் ஊரல் சாராயம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. தகவலின் பேரில் அங்கு சென்ற புதுப்பட்டினம் போலீசார் சாராய ஊரல்களை அழித்தனர். தலைமறைவான சாராய வியாபாரியை தேடி வருகின்றனர். ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் தனியார் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள 60 லட்சம் மதிப்பீட்டில் நிமிடத்திற்கு 200 லிட்டர் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் கருவியை அமைச்சர் முத்துசாமி நோயாளிகளின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இதன் மூலம் ஈரோடு அரசு மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 40 படுக்கைகளுக்கும் ஆக்சிஜன் வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த தீர்த்தமலையில் பிரசித்தி பெற்ற தீர்த்தகிரீஸ்வரர் திருத்தலம் அமைந்துள்ளது. எப்போதும் மக்கள் கூட்டம் குவிந்து காணப்படும் இத்திருத்தலத்தில் ஊரடங்கால் பக்தர்களின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அங்குள்ள குரங்குகளுக்கு உணவளித்து வந்த நிலையில் பக்தர்கள் யாரும் வராததால் மலை மீதுள்ள குரங்குகள் உணவின்றி தவித்து வருகின்றன. காஞ்சிபுரம் நகராட்சியில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதில் பிரச்சினை எழுந்த நிலையில் நகராட்சி இளநிலை உதவியாளர் குமரவேல் என்பவர் அதில் தலையிட்டு இறந்தவர் குடும்பத்தாரிடம் பணம் பெற்று வந்ததாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து ஆட்சியர் மகேஸ்வரியின் உத்தரவின்படி நகராட்சி ஆணையர் குமரவேலை தற்காலிக பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டார். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 25,30,000 ரூபாய் செலவில் 36 ஆக்சிஜன் செறிவூட்டும் கருவிகள் தனியார் ஜவுளி நிறுவனம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜிடம் வழங்கப்பட்டன.